ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். இன்றைக்கி நம்ம லிஸ்டிங் வீடியோவில் டிராகன் பால் யூனிவர்ஸில் இருக்கிற எல்லா டைப்ஸ் ஆஃப் டிராகன் பால்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக டிராகன் பால் யூனிவர்ஸில் ஜி ஃபைட்டர்ஸ் அண்ட் பல கெலக்டிக் லெவல் வில்லன்ஸை தாண்டி சக்தி வந்த விஷயமா பார்க்கப்படுறது அப்படின்னா அது டிராகன் பால்ஸ் தான். இனிஷியலி 1986 வெளியே வந்த சீசனில் மெஜாரிட்டியாக கோகு காமிச்சாலும் இந்த டிராகன் பால்ஸும் முக்கிய பங்காற்றல் கொண்டிருக்கும். அந்த வகையில் இது வரைக்கும் அந்த டிராகன் பால் அனிமே சீரீஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்றத ஃபுல்லாக பார்க்கலாம். சரி, போவாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்ல அஞ்சாவதா பார்க்க போறதே எர்த் டிராகன் பால்ஸ். இந்த பிரான்சைஸை பொறுத்தவரை காமனா எல்லா டிராகன் பால்ஸோட பர்பஸும் சேம் தான். அதாவது, யார் ஒருத்தர் எல்லா டிராகன் பால்ஸையும் கலெக்ட் பண்ணி சமன் பண்றாங்களோ அவங்க முன்னாடி ஒரு டிராகன் அப்பியர் ஆகி சமன் பண்ணவரே என்ன வரம் கேட்கிறாரோ அதை நிறைவேற்றும். பட் இதுல வித்தியாசம், ஒவ்வொரு டிராகன் பால் டைப் கேத்த மாதிரி வித்தியாச வித்தியாசமான டிராகன்ஸ் அப்பியர் ஆகும். ஆல்சோ அவைகளோட பவர் லிமிட்டும் வேறி ஆகும். அந்த வகையில இந்த எர்த் டிராகன் பால்ஸ் கார்டன் ஆஃப் எர்த்னு சொல்லப்படுற காமி தான் கிரியேட் பண்ணிருப்பாரு. இதுல மொத்தமா 7 பால்ஸ் இருக்கும். எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து சமன் பண்ணா ஷென்ரான் அப்படின்ற ஒரு எட்டர்னல் டிராகன் அப்பியர் ஆகும். தேடுறது எம்பரர் பீல் ஆஃபும் அவரோட கூட்டாளிகளும் தான். கூடவே பால்மாவும் ஆரம்ப காலங்களில் இவைகளை தேடுவாங்க. லேட்டரா ஜி ஃபைட்டர்ஸையும் ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும், இல்லை யாராச்சும் ரிவை பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்களுக்காக தேடுவாங்க. இந்த எர்த் டிராகன் பால்ஸை பொறுத்தவரை ஒன்ஸ் சமன் பண்ணி தங்களுக்கு தேவையானதை நிறைவேற்றிக்கிட்டதும் உடனே எல்லா பால்ஸும் பூமியோட ஒவ்வொரு மூலிகை போய் கல்லா மாறிடும். சுமாரா ஒரு வருஷம் கழிச்சு தான் திரும்ப அதை எல்லாத
காமிக்கேன், அதாவது காமி அண்ட் கிங் பிக்கலோ தனித்தனியா ஸ்பிளிட் ஆகிறதுக்கு முன்னாடி அவரால் உருவாக்கப்பட்டிருக்கும். இதோட பவர் லெவல பத்தி சொல்லணும்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தா எர்த் டிராகன் பால்ஸ் விடவே கொஞ்சம் அதிகமா இருக்கும். என்னதான் இதோட சைஸ் எர்த் டிராகன் பால்ஸ் அளவுக்கு ஈக்குவலா இருந்தாலும், இது எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து சமன் பண்ணா அல்டிமேட் சென்ட்ரான் அப்படின்ற ஒரு டிராகன் வரும். இதால நார்மல் சென்ட்ரான் கொடுக்க முடியாத எப்பேற்பட்ட வரங்களையும் நிறைவேற்ற முடியும். முக்கியமா விஷ் முடிஞ்சு ஸ்கேட்டர் ஆனதுக்கு அப்புறம் கல்லா மாறாது. அதனால ஒரு வருஷத்துக்குள்ளேயே எவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சு எத்தனை முறை வேணாலும் சமன் பண்ணி வேண்டிய வரத்தை பெற முடியும். சோ இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கிறதுக்கு ஏத்த மாதிரி இதுலயும் சில நெகட்டிவிட்டிஸ் இருக்கு. அதாவது ஒன் சமன் பண்ணி அல்டிமேட் சென்ட்ரான் வரம் கொடுத்ததுக்கு அப்புறம் எல்லா பிளாக் ஸ்டார் டிராகன் பால்ஸும் ஸ்கேட்டர் ஆகி அதே பிளானட்ல கிடையாது, ஒட்டுமொத்த யூனிவர்ஸ் ஆர் அதே கேலக்சியில கூட வெவ்வேறு பிளானட்ல போய் மறைஞ்சிடும். இதுல இன்னும் கொடுமை என்னன்னா, லாஸ்டா எந்த பிளானட்ல சமன் பண்ணி வரத்தை பெற்றாங்களோ ஸ்கேட்டரான எல்லா பிளாக் ஸ்டார் டிராகன் பால்ஸையும் திரும்ப அதே பிளானட்க்கு கொண்டு வந்து அல்டிமேட் சென்ட்ரான சமன் பண்ணியே ஆகணும், இல்லாட்டி நெகட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆக ஆரம்பிச்சு கடைசியில் அந்த பிளானட்டே எக்ஸ்ப்ளோட் ஆகிடும். பட் இந்த விஷயத்தை நார்மல் டிராகன் பால்ஸ் வச்சு ரிவர்ஸ் பண்ண முடியும்னு சொல்லி இருப்பாங்க. சோ இந்த பிளாக் ஸ்டார் டிராகன் பால்ஸ் ஒன்னு சேர்த்து சமன் பண்ண அல்டிமேட் சென்ட்ரான் அப்பியர் ஆகி மொத்தம் ரெண்டு வரங்களை கொடுக்கும். அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்பேற்பட்ட பவர்ஃபுல்லான வரங்களா இருந்தாலும் சரி அதை நிறைவேற்றிடும். பட் இதுகிட்டே சில நெகட்டிவிட்டிஸ் இருக்கிறத பார்த்திருப்போம். அதோட சீரீஸ்ல ஒரு முறை நேம்லெஸ் நமக்கின் ஸ்பிளிட் ஆனதுக்கு அப்புறம் இந்த பிளாக் ஸ்டார் டிராகன் பால் பெர்மனண்டாவே கல்லா மாறிடும். அதனாலதான் லிஸ்ட்ல இதுவும் பின்தங்கி இருக்கு. லிஸ்ட்ல அடுத்ததா பார்க்க போறது ப்ளூ டிராகன் பால்ஸ். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா எர்த் டிராகன் பால்ஸோட ரீஇன்கார்னேஷன் தான் இந்த ப்ளூ டிராகன் பால்ஸ் அப்படின்னு சொல்லணும். அதாவது பூமியில இருக்கிற எல்லாரும் ஜீஃபைட்டர்ஸ் உள்பட எல்லாருமே எர்த் டிராகன் பால்ஸ் கண்டுபிடிச்சு தொடர்ச்சியா தங்களுக்கு தேவையானதை மட்டும் சுயநலமா கேட்டு யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்ததால ஒரு கட்டத்துல எல்லா எர்த் டிராகன் பால்ஸும் கிராக் ஆகிடும். பேசிக்கலி எர்த் டிராகன் பால்ஸ் 100 வருஷத்துக்கு ஒரு முறை யூஸ் பண்ணா சமன் பண்றவருக்கும் சரி அந்த சென்ட்ரான் டிராகனுக்கும் சரி எந்தவித பாதிப்பும் இருக்காது. ஆனா பூமியில இருந்தவங்க 100 வருஷத்துக்குள்ளேயே பலமுறை செல்பிஷா யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்ததால எல்லா பால்ஸும் கிராக் ஆனது மட்டும் இல்லாம உள்ளுக்குள்ளே நெகட்டிவ் எனர்ஜிஸ் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். இத பத்தின அவேர்னஸ் எல்லாம் கொஞ்சம் கூட இல்லாம அகைன் ஜி வாரியர்ஸ் டிராகன் பால்ஸ் கலெக்ட் பண்ணி விஷ் பண்ணும் போது அதுல இருந்து நார்மல் சென்ட்ரான் பதில் பிளாக் ஸ்மோக் சென்ட்ரான் அப்படின்ற ஒரு டிராகன் எமர்ஜ் ஆகி எல்லா டிராகன் பால்ஸையும் முழுங்கிடும். எப்படி டிசில ஷசாம் அப்படின்ற பேர்ல இருக்கிற ஒவ்வொரு லெட்டருக்கு ஏத்த மாதிரி பவர்ஃபுல்லான காட்ஸ் குறிக்குதோ, லேட்டரா இங்க ஒவ்வொரு ஸ்டாருக்கும் சென்ட்ரான் அப்படின்ற பேர்ல இருக்கிற ஒவ்வொரு லெட்டருக்கு ஏத்த மாதிரி சின் சென்ட்ரான், நோவா சென்ட்ரான், ரேஜ் சென்ட்ரான், இப்படி மொத்தமா 7 ஷேடோ டிராகன்ஸ் எமர்ஜ் ஆகிடுங்க. இது எல்லாத்தையும் டிராகன் பால் ஜிடி டைம் லைன்ல பாத்துருப்போம். அதுல ஃபைனலா அந்த ஷேடோ டிராகன்ஸோட லீடரான சின் சென்ட்ரான் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி ஒமேகா சென்ட்ரானா மாறினதுக்கு அப்புறம் அந்த ஆப்போனன்ட் கோகோ வெஜிடாவும் ஃபியூஸ் ஆகி கோஜிடாவை மாறி எப்படி டிஃபீட் பண்ணாங்க அப்படின்றது தான் மெயின் ஸ்டோரி பிளாட். இதுல டாபிக் படி நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற ப்ளூ டிராகன் பால்ஸ் பாத்தீங்கன்னா நார்மல் எர்த் டிராகன் பால்ஸ் கிராக் ஆகி ஃபைனலா ஒமேகா சென்ட்ரான் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணதால இந்த மாதிரி ப்ளூ கலர்ல மாறிடும். பட் ஒன்ஸ் கோகோ ஒமேகா சென்ட்ரான் டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் ப்ளூ கலர்ல இருந்ததே அகைன் நார்மல் எர்த் டிராகன் பால்ஸ் சேஞ்ச் ஆகி பழையபடி சென்ட்ரான் டிராகன் அப்பியர் ஆகி ஃபைனலா ஒரு விஷ் கொடுத்துட்டு ஸ்கைல மறைஞ்சிடும். என்னதான் இந்த ப்ளூ டிராகன் பால்ஸ் இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி ஒரு செப்பரேட் டைப்பா இல்லாம இன்கார்னேஷன்ஸா இருந்தாலும் இதோட ஹோஸ்டான ஒமேகா சென்ட்ரான் கோகோவோட சூப்பர் சேயன் 4 விடவே ஸ்ட்ராங் அப்படின்றதால இதுவும் பவர்ஃபுல் தான் அப்படின்றத சொல்லியே ஆகணும்.
அடுத்த லிஸ்ட்ல ரெண்டாவது பார்க்க போறது டிராகன் பால்ஸ் ஆஃப் நமக். சேம் இந்த டைப்பு இதுக்கு முன்னாடி பார்த்தா எர்த் டிராகன் பால்ஸ் போலவே தான், நம்பர்ஸ்ல மொத்தம் 7 இருக்கும். பட் சைஸ்ல இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் விட இது பேஸ்கெட் பால் சைஸ்ல இருக்கும். சோ பேருக்கு ஏத்த மாதிரி இந்த டைப் டிராகன் பால்ஸ் நமக் பிளானட்ல இருந்து ஆரிஜினேட் ஆகி இருக்கு. எப்படி பூமியில இருக்கிற டிராகன் பால்ஸ்க்கு ஷென்ரான் வருதோ அதே மாதிரி இந்த டைப்ல இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து சமன் பண்ணா பொருங்க அப்படின்ற டிராகன் வந்து சமன் பண்றவருக்கு 1 இல்ல 2 இல்ல மொத்தம் 3 வரங்களை கொடுக்கும். பட் அதுல ஒரு சிக்கல் என்னன்னா, இதுல இருக்கிற எல்லா 7 டிராகன் பால்ஸையும் கலெக்ட் பண்ணி ஒன்னா வச்சா இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி க்ளோ ஆகி ஆட்டோமேட்டிக்கா டிராகன் அப்பியர் ஆகாது. இந்த பொருங்கா டிராகனை வர வைக்கிறதுக்கு ஒரு நெமேகேன் பாஸ்வேர்டு இருக்கு, அது சொன்னதான் ஃபர்ஸ்ட் எமர்ஜ் ஆகும். அது மட்டும் இல்ல, ஒன்ஸ் நல்லபடியா எமர்ஜ் ஆனாலும் சமன் பண்ணவரே நெமேகேன் லாங்குவேஜ்ல பேசினாதான் பொருங்கா அதுக்கேத்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணும். சோ பொருங்கா டிராகனோட பவர் லெவல் இனிஷியலி ஷென்ரான் டிராகனை விட கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் ஃப்ரீசஸ் ஆகக்கு அப்புறம் அதோட ரூல்ஸ்லாம் மாத்தி அமைக்கப்பட்டு ஷென்ரானால என்னென்னலாம் பண்ண முடியுமோ ஏன் அதை விட ஒருபடி மேலே இதால பண்ண முடியும். அது மட்டும் இல்ல, எர்த் டிராகன் பால்ஸ் திரும்ப சமன் பண்றதுக்கு 1 இயர் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். ஆனா இந்த நெமேகேன் டிராகன் பால்ஸ் வெறும் 130 நாட்கள் தான் எடுத்துக்கும். சோ இதோட ட்ரூ ஆரிஜின் பாத்தீங்கன்னா, சீரிஸ்ல கரண்ட் டைம்லைன்ல இருந்து பல வருஷங்களுக்கு முன்னாடி நமக் பிளானட்ல இருந்த எல்டர் சூப்பர் டிராகன் பால்ஸ் கண்டுபிடிச்சு அதுல சில பீசஸ் தனியா பிரிச்சு எடுத்து இந்த டைப் டிராகன் பால்ஸ் கிரியேட் பண்ணதாவும், பிளானட் நமக்ல சில கேம்ஸ் கண்டக்ட் பண்ணி அதுல யார் வின் பண்றாங்களோ அவங்க இந்த டிராகன் பால்ஸ் சமன் பண்ணி என்ன வரம் வேணுமோ பெற்றுக்கலாம்னு சொல்லி தான் யூஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதன் பிறகு டிராகன் பால் ஜில ஃப்ரீசஸ் ஆகா பூஸ் ஆகா அண்ட் தென் டிராகன் பால் சூப்பர்ல கூட இது யூஸ் பண்றதை பார்த்திருப்போம். சோ ஃபைனலா நம்ம லிஸ்ட முதல் எடுத்து பிடிச்சிருக்கிறது சூப்பர் டிராகன் பால்ஸ். இது வரைக்கும் லிஸ்ட்ல பார்த்ததுலே சைஸ்ல கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. ஒரு பிளானட் எந்த அளவுக்கு பெருசா இருக்குமோ ஒவ்வொரு டிராகன் பாலும் அந்த அளவுக்கு பெருசா இருக்கும். சைஸ்ல மட்டும் இல்ல, இது எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து சமன் பண்ணா அதுல இருந்து வரக்கூடிய சூப்பர் ஷென்ரான் அப்படின்ற டிராகனும் பயங்கர பவர்ஃபுல் அப்படின்றத சொல்லி ஆகணும். இந்த சூப்பர் டிராகன் பால்ஸ் டிவைன் கேலண்டர் படி இயர் 42 டிராகன் காட்னு சொல்லப்படுற ஜலாமா அப்படின்றவரு கிரியேட் பண்ணிருப்பாரு. இந்த ஜலாமா காடோட பவர் லெவலும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கிராண்ட் பிரீஸ்ட் அளவுக்கு இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா அவரால் உருவாக்கப்பட்ட சூப்பர் ஷென்ரான என்ன வேணுமோ அதை செய்ய முடியும். என்னதான் இதால ஒரே ஒரு வரத்தை மட்டும் தான் கொடுக்க முடிஞ்சாலும் கிட்டத்தட்ட ஜெனோகார்டுக்கு ஈக்குவலான பவர் லெவல கொண்டு இருக்கிறதால எப்படி ஜெனோகார்டு இன்ஸ்டன்டா ஒரே சொடக்குல மல்டிபிள் யூனிவர்சஸ் எரேஸ் பண்றாரோ அதே போல இதாலையும் எரேஸ் பண்ண முடியும். திரும்ப பல யூனிவர்சஸையும் அதுல இருக்கிற பவர்ஃபுல்லான காட்ஸ் ஏஞ்சல்ஸ் வாரியர்ஸ் சேர்த்து எல்லாரையும் உயிரோட வர வைக்கவும் முடியும். இதோட பவர் லெவல யூனிவர்ஸ் சர்வைவல்ஸ் ஆகாப்போ ஆண்ட்ராய்ட் 17 தன்னோட வரத்தை கேட்டு அதை நிறைவேற்றிக்கிறதுலே நம்ம பார்த்திருப்போம். சோ சூப்பர் டிராகன் பால்ஸ் கிராண்ட் பிரீஸ்ட் ஈவன் ஜெனோகார்டு அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கிற காரணத்தினால தான் இந்த டைப் நம்ம லிஸ்ட் முதல் எடுத்த பிடிச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. இதே போல வேற ஏதாச்சும் டாபிக் உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம கீழே அதையும் கமெண்ட் பண்ணுங்க, நான் மேக் பண்றேன். சோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்.